ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா, ஒரு சுவிட்ச் போர்டில் எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு போர்டு. இந்த போர்டில் வந்து 20 amps MCB சுவிட்ச் ஒன்று இருக்குது, 32 amps DP சுவிச் இருக்குது ஏசிக்கு, 1, 2, 3, 4 20 amps இருக்குது, 4 சாக்கெட் இருக்குது. ஸோ இதை எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிபி இந்த போர்டை தான் நம்ம வயரிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு MCB, 32 amps MCB, 32 amps DP சுவிட்சு. சரியா? அடுத்து வந்து 20 amps சுவிட்சஸ், அதுக்கு உண்டான சாக்கெட்ஸ் கீழே இருக்குது, 4 sockets. ஸோ இது எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடி பேசிக்காக சொல்லிடுறேன். இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் லெஃப்ட்டு வந்து நியூட்ரலு, இது வந்து ஃபேஸ் மேலே எர்த்து. சரியா? இதுக்கேற்ற மாதிரி தான் வயரிங் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே வயரிங் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் வந்து இன்னொரு தடவை, நான் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ரெட்டு வந்து ஃபேஸ் ஒயர். சரியா? இந்த க்ரீன் வந்து நியூட்ரல் எர்த்து ஒயரு, இது வந்து நியூட்ரல் ஒயர், ப்ளூ வந்து நியூட்ரல் ஒயர். ஸோ இப்போ எர்த்து வந்து பார்ப்போம். எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கே வந்து இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் வந்து எர்த்து. ஸோ எல்லாத்துலேயும் டாப் வந்து எர்த்து. ஸோ அந்த எர்த்தை வந்து நம்ம வந்து காமன் பண்ணுறோம். எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எர்த்து ஒயரு. ஸோ எர்த்து வந்து எர்த்தோட லிங்க் பண்ணுறோம், இந்த எர்த்தை வந்து எர்த்தோட லிங்க் பண்ணுறோம், எர்த்தோட லிங்க் பண்ணுறோம். அப்போ எர்த்து ஒர்க்கு முடிஞ்சு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். நியூட்ரலும் அதே மாதிரி தான், நியூட்ரல் வந்து சிம்பிள் தான். இந்த இதோட இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இதோட ரைட் சைடு வந்து நியூட்ரல் பாருங்கள், இந்த ப்ளூ வந்து நியூட்ரல். சரியா? இந்த ப்ளூ வந்து நியூட்ரல் வச்சுக்குவோம். ஸோ இந்த நியூட்ரலில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி கொண்டு வந்து அடுத்த சுவிட்ச் எர்த்து பண்ணுறோம், அதுக்கடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு எர்த்து பண்ணுறோம், அதுக்கடுத்து எடுத்து போய் எர்த்து பண்ணுறோம். சரியா? நியூட்ரல் பண்ணுறோம், சாரி நியூட்ரல் பண்ணுறோம். நியூட்ரல் வந்து இங்கே வந்து டாப்புக் கொண்டு போகிறது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நியூட்ரலும் எர்த்து முடிஞ்சு, இதுதான் சிம்பிள் வயரிங்க. அடுத்து ஃபேஸ் பார்க்குறீங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MCB. சரியா? இந்த MCB தான் MCB. ஸோ MCB MCBோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கும். ஸோ அந்த நியூட்ரல் ஒரு ப்ளூ எடுத்துகிட்டு போய் ஒரு DP சுவிட்ச் இருக்குல்ல, டிபி சுவிட்சோட பாட்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த டாப்லேருந்து எடுத்து பாட்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து இதோட நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் இருக்குது, இதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, கீழே இருக்க நியூட்ரல். ஸோ இந்த இதுக்கு நியூட்ரல் கிடச்சிரும், இதுலேருந்து இதுக்கு நியூட்ரல் கிடச்சிரும். சரியா? அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகிரும். இதுதான் அந்த லூப்பிங், இன்டர் லூப்பிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ், லெஃப்ட் சைடுலேருந்து ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த டிபி சுவிட்சோட பாட்டத்தில் நினச்சிடுறீங்க, பாட்டத்தில் இருக்குது. இதோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டாப்லேருந்து எடுத்து சுவிட்சோட பாட்டத்துக்கு நினச்சிடுறீங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபேஸ் கிடச்சிரும். இந்த ஃபேஸ் வந்து ஆன் ஆகும்போது இது வந்து இந்த சுவிட்சுக்கு போகும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கம்பி மூலம் எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணிடுறாங்க. வயர் சில பேர் வயர்லேயும் பண்ணுறாங்க, நான் வந்து கம்பியில் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இன்டர்லிங்க் பண்ணிடுறேன். அப்போ இன்டர்லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே லைன் கிடச்சிரும். சரியா? இப்போ வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த சுவிட்சுக்கு வந்து சாக்கெட்டுக்கு லைன் கொடுக்கணும் இல்லையா. இந்த சாக்கெட்டோட ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸ் வந்து எடுத்துக்கொண்டு டாப்பில் இருக்க அந்த ஃபேஸுக்கு லிங்க் பண்ணிடுறீங்க. சரியா? இப்போ பாருங்கள், எல்லாம் லிங்க் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இதுலேருந்து எடுத்துக்கொண்டு போய் லிங்க் பண்ணிடுறீங்க, இதுலேருந்து லிங்க் பண்ணிடுறீங்க, இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் லிங்க் பண்ணிடுறீங்க. ஸோ நாலு லிங்க் ஆயிடுது. நாலு லிங்க் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சரியா? நான் இன்னொருதையும் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எர்த்து வந்து டாப் போர்ஷன் வந்து காமன் பண்ணிடுறோம். நியூட்ரல் வந்து நியூட்ரலில் அந்த நீங்கள் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஃபேஸை வந்து ஆக்சுவலியாக ஃபேஸ் தனித்தனியாக நீங்கள் ரெட்டு கொடுக்குறீங்க. அப்போ தான் வந்து தெரியும் எது ஃபேஸு, எது நியூட்ரலு, எது எர்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரியா? ஸோ நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த MCB கனெக்ஷனில் MCB ஆஃப் பண்ணோம்னா இந்த போர்டே ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த டிபி சுவிட்ச் டைரெக்டாக வந்து ஏசிக்கு போயிடும். இந்த நாலு சுவிட்சு வந்து இந்த நாலு சாக்கெட்டு. ஸோ நம்ம தேவையான எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து வயரிங் பண்ணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான வயரிங்க. இது வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரியா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.